ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி ஒரு பயங்கரமான திகில் கதையை பார்க்கலாம். 1871 குளிரை உள்வாங்கி கொண்டு உறக்க உறங்கிட்டிருந்தது அந்த கிராமம். இருளே இருளை பார்த்து பயப்படுற சூழல் அங்கே இருந்தது. ரவிக்கையின்றி சீலை உடுத்திய பெண்ணொருத்தி அந்த சாமத்தில் உப்பி இருக்கும் வயத்தை பிடிச்சிக்கிட்டு தள்ளாடி தள்ளாடி வந்தா. பிரசவ வலி அதை தாங்க முடியாமல் முணங்கியபடியே தெருவில் இருக்க சாலைக்கு வந்தா. முழுசாக 10 நிமிஷம் கடந்து போக தூரத்தில் மாட்டு வண்டிக்காரன் ஒருத்தன் வர்ற சத்தம் கேட்டு அவள் காதுகளில் வலியை மறந்து அந்த திசையை நோக்க மெல்ல மெல்ல அவளை நெருங்கியது மாட்டு வண்டி. அதை ஒட்டி வந்தவன் காது வர மீசை வச்சிருக்க அவனோட கண்களில் மட்டும் ஒரு கலக்கம், ஒரு மயக்கம். வண்டியை மறிச்சாவ, அண்ணே, பஞ்சம் தீர்க்க ஊர் ஆம்பளைங்க எல்லாரையும் ஓரி வந்து சீமைக்கு ஓட்டிகிட்டு போயிருக்கான். ஒத்தாசைக்கு பொம்பளைங்களும் போயிருக்காங்க. என் புருஷன் மண்ணாகி 30 நாளாச்சு. கிழவியும் செத்து போச்சு. ஊரும் என்ன அம்போன்னு விட்டுடுச்சு. நானே எழுந்து வரேன் வலியை பொறுத்துக்கிட்டு. கிழக்கால 1.25 மைலில் வாசலில் தேக்கு நிற்கிற குடிசையில் என்னை விட்டுருங்க. என் பிள்ளைக்கு உம்ம பேரை வச்சிடுற மகாராசா அப்படின்னு சொன்னான். எல்லாத்தையும் காதில் வாங்கின வண்டிக்காரன் ஏறு அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொன்னான். கையெடுத்து கும்பிட்டாவ வண்டியில் ஏறியதும் காலைகள் செலுத்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரம் போகும்போதே மாடுகள் நேராக போகாமல் அங்கும் இங்குமா அசைஞ்சு அசைஞ்சு போகிறத அந்த வழியிலையும் அவள் உணர்ந்தா. வண்டிக்காரன் சாராயத்தை குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டா. மனசுக்குள்ளே பக்குன்னு இருந்தாலும் அண்ணன் வலிக்குதுன்னு சீக்கிரம் போனேன் அப்படின்னு விரட்டி கொண்டே இருந்தா. கொஞ்ச நேரம் கழித்து ஆற்றங்கரையோரம் போன வண்டி நடு வழியில் நின்னது. வண்டிக்காரன் அப்படியே தண்ணியில் மறந்து சாஞ்சிட்டான். சரியாக 3 மணி நேரம் கழித்து வண்டிக்காரன் கண்கள் மெல்ல திறந்துச்சு. போதை சற்று தெளிந்திருந்தது. சுதாரிச்சாமல் ஒரு கர்ப்பிணியை வண்டியில் ஏற்றினோமே அப்படின்னு அதிர்ந்து போய் திரும்ப பார்த்தான். அவனோட முகம் வெளிரி போச்சு. கண்கள் அதிர்ச்சியோட உச்சிக்கு போச்சு. வண்டி முழுவதுமே இரத்த கலரி. தாயும் பிஞ்சும் இரத்தத்துக்கும் பனிக்கூடத்துக்கும் மத்தியில் இறந்து கிடந்தாங்க. அந்த கணந்தான் வண்டியில் அடித்த நாத்தத்தையே அவன் உணர ஆரம்பித்தான். போதையில் நாம் மயங்கிட்டதால் வண்டியிலேயே அவள் துடி துடித்து குழந்தையும் பிறந்து போய் இருவருமே இறந்து போயிருந்தாங்க அப்படின்றத உணர்ந்தான். என்ன செய்கிறது இப்போது? இன்னும் இருள் அகலலை. துரிதமாக செயல்பட்டான். 2 உடல்களையும் கோணி பையில் போட்டு இருக்க கட்டி ஆற்றங்கரையோரம் உள்ள மணலில் குழியை தோண்டி புதைச்சான். அதுவும் தன் முழு பலத்தை கொண்டு ஆழமாக குழி வெட்டி அதில் 2 பேரையுமே புதைச்சான். பின் வண்டியை ஆற்றுக்கு கொண்டு போய் சுத்தமாக கழுவி துடைத்து எடுத்தான். வண்டி சுத்தமாச்சு. இனியும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாம வண்டியை சாலைக்கு ஓட்டினான். ஆத்தங்கரையில் இருந்து வண்டி சாலைக்கு வந்த உடனே அவங்கள புதைச்ச இடத்த கடைசியாக ஒரு முறை திரும்பி பார்த்தவன் மாடுகளை விளாச பின்னால் இருந்து அந்த குரல் கேட்டுச்சு. அண்ணே, வலிக்குதுன்னு சீக்கிரம் போனே. வண்டியில் அந்த கர்ப்பிணி தன் குழந்தையோடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.